இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கனரா பேங்க், எந்த பேங்க், ஏதாவது ஏதாவது ஒரு பேங்க், எந்த பேங்காக இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம் அப்படிங்களா, அதாவது சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்து மந்த்லி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம், இவ்வளோக்கு அதிகமாக டெபாசிட் பண்ணால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதாவது மந்த்லி எவ்வளோ வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட், அதாவது ஒரு நீங்கள் ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ வந்து நீங்கள் வந்து மந்த்லி டெபாசிட் பண்ணால் அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து பைசாவே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து சேமிப்பு கணக்கு நீங்கள் வந்து தொடங்கிட்டீங்க, அதில் வந்து மந்த்லி நீங்கள் வந்து 20,000 ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் வங்கியில் போய் டெபாசிட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு அர்ஜெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து யாராவது போட்டு விட்றாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பணம், அப்போ வந்து 50,000 ரூபா போட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பணம் பிடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதாவது 20-50 வரைக்கும் பணம் வந்து பிடிக்க மாட்டாங்க மந்த்லி, ஓகேங்களா. ஆனால் 50,000, இப்போ 50,000 ரூபா ஒரு வாட்டி போட்டு விட்டாச்சு உங்களுக்கு, அதிலே 50,001 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. தெரியாமல் ஒரு வேளை இந்த கேஷியரே தெரியாமல் 1 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடாமல் உங்கள்கிட்ட இருந்து கரெக்டாக எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் 50,000-லேருந்து 59 ரூபா மைனஸ் ஆகி மீதி அமௌண்ட்டு தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், ஓகேங்களா. கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ஒரு மாதத்துக்குள்ளே தான், ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் 1 வாட்டி 50,000 ரூபா டெபாசிட் பண்ணாலும் சரி, அல்லது 4-5 தடவை 10,000 சொல்லிட்டு 5வது தடவை 50,000 ரூபா டெபாசிட் பண்ணாலும் சரி, 6வது தடவை உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பணம் பிடிக்கப்படும், ஓகேங்களா. அதுவும் நீங்கள் 1 வாட்டி 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணீங்க, 59 ரூபா பிடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணால் தான் 59 ரூபா பிடிப்பாங்கன்னு கிடையாது. நீங்கள் அடுத்த தடவை இன்னொரு நாள் டெபாசிட் பண்ணும்போது 10 ரூபா டெபாசிட் பண்ணாலும், 1 ரூபா டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு 59 ரூபா பிடிச்சிருவாங்க, ஓகேங்களா. அப்போது ஒரு மந்த்லி லிமிட்டே சேவிங் அக்கௌண்ட்டில் லிமிட்டே 50,000 தான், 50,000 தான் டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த பேங்க்லையும் கேட்டு பாருங்கள், இது வந்து உண்மை. 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணால் உங்கள் அமௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து 59 ரூபா காலி, ஓகே. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு மேலே உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு